த்ரீ இன்டூ த்ரீ மேஜிக் ஸ்கொயரை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். யாரோ ஒருத்தருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு மேஜிக் ஸ்கொயர் அப்படின்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்குவோம். மேஜிக் ஸ்கொயர் அப்படிங்கிறது எந்த பக்கம் இருந்து கூட்டினாலும் ஒரே எண் தான் விடையாக வரணும், அதுதான் மேஜிக் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போது இந்த மேஜிக் ஸ்கொயரில் பார்த்தீங்கன்னா முதல் வரியை கூட்டினீங்கன்னா 12, அடுத்ததும் 12, கடைசி வரியை கூட்டினீங்கனாலும் 12 வரும். அதே போல் மேலிருந்து கீழே கூட்டினாலும் 12 வரணும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 12, இதுலேயும் 12, கிராஸாக கூட்டினீங்கனாலும் 12 வரும். ஸோ இது 12, இது 12. ஸோ இந்த மாதிரி எந்த பக்கம் இருந்து கூட்டினாலும் ஒரே எண் தான் விடையாக வரணும், அதுதான் மேஜிக் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மேஜிக் ஸ்கொயரில் 3 × 3, 4 × 4, 5 × 5, 6 × 6 நிறைய மேஜிக் ஸ்கொயர்ஸ் இருக்குது. எல்லாமே ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய ஒரு சாதாரண கால்குலேஷன்ஸ் தான். இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 3 × 3 மேஜிக் ஸ்கொயரை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது தான். 3 × 3 மேஜிக் ஸ்கொயரில் எல்லா நம்பரையுமே சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னா எல்லா நம்பரையுமே சால்வ் பண்ண முடியாது. அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது. சில நம்பர்களை மட்டும்தான் நம்ம சால்வ் பண்ண முடியும், எல்லா நம்பரையுமே சால்வ் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு 12 அப்படிங்கிறத நம்ம சால்வ் பண்ணலாமா அப்படின்னா 12 அப்படிங்கிறத நம்ம சால்வ் பண்ணலாம். 36 நம்பரை சால்வ் பண்ணலாமானா 36 நம்ம சால்வ் பண்ணலாம். 51 சால்வ் பண்ணலாமானா 51 சால்வ் பண்ணலாம். 16 அப்படிங்கிறத நம்ம சால்வ் பண்ண முடியாது. 41 அப்படிங்கிறத நம்ம சால்வ் பண்ண முடியாது. 77 அப்படிங்கிறதையும் நம்ம சால்வ் பண்ண முடியாது. அப்போ எப்படி நம்ம ஒரு நம்பரை வந்து சால்வ் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ரொம்ப ஈஸி. நீங்கள் கொடுக்குற நம்பர் 3 வகுப்படக்கூடிய நம்பராக இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பரை 3 × 3 மேஜிக் ஸ்கொயரில் நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ 48 அப்படிங்கிற ஒரு நம்பரை எடுத்துக்குவோம். இந்த 48 அப்படிங்கிற நம்பரை நம்ம 3 வகுத்தோம்னா 16 கிடைக்கும். ஸோ 3 வகுக்க முடியுது, அதனால் நம்ம இந்த 48 சால்வ் பண்ணலாம். அந்த 16 நடுவில் இருக்க கட்டத்தில் நம்ம கொண்டு வந்து வச்சுக்குவோம். இதுதான் பேசிக். இந்த 16 வச்சு தான் நம்ம வந்து மற்ற நம்பர்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்தது இந்த 16 இருந்து 3 மைனஸ் பண்ணணும். 3 மைனஸ் பண்ணி அந்த முதல் கட்டத்தில் எழுதணும். 16 3 போச்சுன்னா 13. எல்லா 3 × 3 மேஜிக் ஸ்கொயருக்கும் இந்த 3 தான் லெஸ் பண்ணணும். ஏன் 3 லெஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம 3 டிவைட் பண்ணியிருக்கோம். இது 3 × 3 மேஜிக் ஸ்கொயர், அதனால 3 லெஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் வர எல்லா நம்பருக்குமே வந்து 2 வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ 13 2 ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 15 15 2 ஆட் பண்ணிங்கன்னா 17 17 2 ஆட் பண்ணிங்கன்னா 19. ஸோ அவ்வளோதான், 16 எடுத்துன்னு வச்சுருக்கிறோம். 16 3 போச்சுன்னா 13, 13 2 ஆட் பண்ணுறோம் 15 15 2 ஆட் பண்ணுறோம் 17 17 2 ஆட் பண்ணுறோம் 19. அடுத்தது இந்த 19 1 மைனஸ் பண்ணுறோம். ஸோ 1 மைனஸ் பண்ணினீங்கன்னா 18, 18 2 மைனஸ் பண்ணிங்கன்னா 16, 16 2 மைனஸ் பண்ணிங்கன்னா 14. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு மேஜிக் ஸ்கொயர் ஃபுல் ஆகிடுச்சு. 2 கட்டங்கள் தான் இருக்குது. இந்த 2 கட்டத்தில் வந்து 19 இருக்கு இல்லைங்களா, அந்த 19 1 ஆட் பண்ணிங்கன்னா 20. அடுத்தது 13 1 போச்சுன்னா 12. ஸோ இவ்வளோ தான் இந்த மேஜிக் ஸ்கொயர். இப்போ நம்ம அதை மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா 48 3 வகுக்கிறோம். ஸோ 3 வகுத்தோம் அப்படின்னா நமக்கு 16 கிடைக்கிது. இந்த 16 நடுவில் கொண்டு போய் வச்சுக்கிறோம். 16 3 லெஸ் பண்ணுறோம். எல்லா மேஜிக் ஸ்கொயருக்கும் 3 × 3 3 தான் ஃபஸ்ட்டுக்கு லெஸ் பண்ணணும். 13 2 ஆட் பண்ணிங்கன்னா 15, 15 2 ஆட் பண்ணிங்கன்னா 17, 17 2 ஆட் பண்ணிங்கன்னா 19. இந்த 19 1 லெஸ் பண்ணி இந்த கட்டத்தில் போட்டுக்கிறோம். 18
பதினெட்டில் ரெண்டு போச்சுன்னா 16, 16ல் ரெண்டு போச்சுன்னா 14. அடுத்தது இந்த 19, 19லும் 1 ஆட் பண்ணி 20, 13லேருந்து 1 லெஸ் பண்ணால் 12. ஸோ இவ்வளவு தான் 3×3 மேஜிக் ஸ்கொயர். இந்த 3×3 மேஜிக் ஸ்கொயரை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ, அல்லது வேறு ஏதாவது டாப்பிக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ, கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் 4×4 மேஜிக் ஸ்கொயரை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம்.